Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த மிளகு வறுவல் பாத்தீங்கன்னா நம்ம முட்டையை உடைச்சு போட்டு மசாலால செய்ய போறோம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கறதோட ஒரு 10 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிரலாம். இத வந்து நீங்க எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் சைடு டிஷா வச்சுக்கலாம். குழைவான ரச சாதத்தோட வச்சு சாப்பிறதுக்கு செம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வகையான டிஃபனுக்கும் சைடு டிஷா எடுத்துக்கலாம். இப்ப வாங்க இந்த முட்டை வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டை மிளகு ரோஸ்ட் செய்கிறதுக்கு நல்ல அகலமான பேனில் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் உள்ள 2 வெங்காயம் நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் உங்களுக்கு 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயிலே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி, எந்த சைஸில் நீங்கள் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸில் ஒரே ஒரு தக்காளி, கட் பண்ணினதோட அளவு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும். இந்த தக்காளி வந்து ஒரு பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலாலாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் முதல்ல போடுறது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்து வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி. இதில் மிளகுத்தூள் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம், அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். இந்த கறி மசாலா பொடி வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் வந்து இதில் கொத்தமல்லி தூள் போட மறந்துட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் தனி மல்லித்தூளாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கிரேவி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை ஒரு மிதமான தீயில் மூடி வச்சு மசாலா 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலா கொதிச்சு நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த சமயத்தில் மிளகுத்தூள் நான் கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் பொடிச்ச மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். 1-2 நிமிஷம் மட்டும் இந்த மசாலா இதோட நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா மசாலாவை அந்த பேன் ஃபுல்லாக நல்லா பரவலாக வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம முட்டைகளை சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி பவுலில் வந்து உடச்சி போட்டிருக்கிறேன். சம்டைம்ஸ் அதில் ஓடு விழுந்துருச்சு அப்படின்னா எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் இந்த மசாலாவில் 1/6 முட்டை சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து 9 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு மூடி வச்சு அந்த முட்டை ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த முட்டை வந்து ஒரு சைடு நல்லா வெந்துடும். தீயை அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே மசாலா வந்து கருகி போயிடும், அதனால் மிதமான தீயிலே வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முட்டை வந்து ஓரளவு பாதி வேக்காடு நல்லா வெந்துருச்சு, பட் மஞ்சக்கரு வந்து ஹாஃப் பாயில் மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து அடுத்த சைடும் மசாலாவோட வெந்து வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போயும் நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா மூடி வச்சு அந்த சைடு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடியாகிருக்கு. பார்க்குறப்பே தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் முட்டை வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் வந்து சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கரண்டியாலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான், நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டாச்சு. கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. முட்டையை வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணிட வேண்டாம், ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்மளோட முட்டை மிளகு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த முட்டை மிளகு வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.